ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேனல் மாதிரி இது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேனல் க்ரியேட் ஆகும். இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே வரும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரெண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம மறுபடியும் அகெயின் ஸ்டார்ட்னு கொடுத்தா அடுத்த பேனல் க்ரியேட் ஆகும். மூணு ஆப்ஷன்ஸ் வருதா? ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆப்ஷன், இது ஒரு பேனல் மாதிரி. ஸோ இந்த பேனல் நான் திருப்பி திருப்பி நான் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு இது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ அதான் வந்து ஸ்டார்ட்டோட இது. ஓகே ஸோ ஸ்டார்ட்ல இந்த இதுலேருந்து தான் நம்ம வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்ட் 3.4 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அதில் 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் அந்த மாதிரி ஒரு இது கான்செப்ட். ஸோ அதனால தான் வந்து அதை ஸ்டார்ட் யூஸ் பண்ணிட்டு வருவோம். ஸ்டார்ட்ங்கிறது என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு பேனலில் க்ரியேட் பண்ணும். ஃபஸ்ட் டைம் அந்த பேனல் வருது இல்லை, அந்த பேனல் க்ரியேட் பண்ணி நம்ம ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ ஸ்டார்ட் கமாண்ட் நீங்க எப்படி எக்ஸிட் பண்ணீங்களா? இந்த பின்னாடி வரதுக்கு F3 கொடுத்தீங்களா நீங்க? அந்த பேனல் ஸ்டார்ட் 3 முடிச்சிட்டு நான் வெளிய வரதுக்கு F3 யூஸ் பண்ணேன். சோ இங்க எல்லாமே வந்து கீஸ் மட்டும்தான், கர்சர்ஸ் மவுஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் கீஸ் வச்சு தான் பண்ணுவோம். சோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கே ஒரு ஒரு மீனிங் இருக்கு. சோ F1ங்கிறது மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ண மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம F2ங்கிறது ஸ்பிளிட் பண்ணிக்கிற மாதிரி, ஸ்க்ரீன்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். F3ங்கிறது பேக் வர்றது. ஸோ ஒரு ஒரு ஸ்க்ரீனாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. தென் F5ங்கிறது ஃபைண்ட் அந்த மாதிரி. F6 நான் யூஸ் பண்ணுறது. F7ங்கிறது அப்வேர்ட். F8ங்கிறது டவுன்வேர்ட் அந்த மாதிரி வரும். F10 left right, F12ங்கிறது கேன்சல். ஸோ இந்த மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இது யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் F3 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ F9ங்கிறது ஸ்வாப். எல்லா ஆப்ஷன்ஸும் கீழே இருக்கும் உங்களுக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாவே இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது சார், பேக்வேர்ட் டவுன் ஃபார்வேர்ட் ஸ்வாப் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ் ஃபைல்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபைலை காட்டும் உங்களுக்கு, அப்புறம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பிஎஸ் ஃபைல். ஓகேவா, இது ஒரு பிளாக் ஃபைல் மாதிரி. ஸோ இதில் வந்து அப்படியே நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டே வந்து கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு டேட்டா மாதிரி. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் ஃபைல், ஒரு நோட் பேட் மாதிரி. ஸோ இது வந்து பிஎஸ் ஃபைல்ங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் பிஎஸ் ஃபைல். அது பிடிஎஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஃபோல்டர் மாதிரி இருக்கும். ஸோ நான் வெளியில் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக நான் உள்ளார போகிறப்பே டேட்டா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார போன உடனே டேட்டா நான் பார்க்குறேன். ஸோ அது ஒரு நோட் பேட் மாதிரி. அதே நான் இந்த இதுக்குள்ளே போனால் இது ஒரு ஃபோல்டர் மாதிரி, உள்ளார போனால் நிறைய மெம்பர்ஸ் கட்டுது. ஸோ மெம்பர்ஸ்ங்கிறது நிறைய ஃபைல்ஸ் மாதிரி. ஸோ அந்த ஃபைல்ஸ் எப்போ க்ரியேட் ஆனது, எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, யார் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அதோட சைஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆக்சுவலாக நார்மல் ஃபைல் மாதிரி. அதில் தான் நம்ம கோடு எழுதுறது, அதில் தான் எழுதுவோம். ஓகேவா, இதுதான் வந்து இது ஒரு ஜேசிஎல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு ஃபோல்டர் அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கேன். இது ஒரு ஃபோல்டர், அது ஒரு நோட் பேட். நம்ம ஃபோல்டர் பிடிஎஸ்னா ஃபோல்டர், பிஎஸ்னா ஃபைல்ஸ். கரெக்ட், ஃபைல்ஸ். ஆமாம், பிஎஸ்னா வந்து நார்மல் ஃபைல், ஃபிளாட் ஃபைல், நோட் பேட். ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டைம் இப்படி தான் யூஸ் பண்ணோம், பிஎஸ் பிடிஎஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். பிஎஸ்னா ஃபிசிக்கல் சீக்வன்ஷியல் செட்னு சொல்லுவோம், பிடிஎஸ்னா பார்ட்டிஷியன் டேட்டா செட். ஓகேவா, என்ன ஆகுதுன்னா அது ஒரு பிளாக் மாதிரி, ஒரு ஃபோல்டர், அதான் ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம நிறைய நோட் பேட் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம், நிறைய ஃபிளாக் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம். அது ஒரு செட் அந்த மாதிரி. அதே நார்மல் ஃபிளாக் ஃபைல்னா நார்மல் ஃபிளாக் ஃபைல், ஜஸ்ட் ஒரு நோட் பேட், அதுக்குள்ள அந்த மாதிரி. ஸோ இதை வந்து எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுவோம், நான் இந்த கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த ISPF மெனு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிக்கிங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த ISPF மெனு மட்டும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் கிளியர் ஆகிக்கிங்க. ஏன்னா அதுதான் பேஸ் மாதிரி.
அடுத்ததான் ப்ரோக்ராம்ஸ் போறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது யூஸ் பண்றது முடியாது. இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து என்ன பேக்எண்ட்ல வந்து ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ரன் ஆகி அதை கிரியேட் பண்ணிடும். ஸோ எல்லாமே இந்த எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஒரு ஆப்ஷன். இதுவும் ஒரு ப்ரோக்ராம், பேக்எண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். எப்படி எல்லாத்துலேயும் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ட்ரிகர் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக்கு லெஃப்ட் கிளிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மவுஸெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஆப்ஷன் போனால் நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணலாம், 2 ஆப்ஷன் போனால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஆப்ஷன்ஸ், நம்ம ஆப்ஷன் வைஸ் நம்ம நான் வச்சுக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் போனோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் போனால் தான் அந்த இதில் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த அப்போ போனீங்கன்னா தான் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ அதனால தான் அந்த ஸ்டார்ட்டன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 3 யூட்டிலிட்டிஸ், யூட்டிலிட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு பேனல் போகும். 3 ஆப்ஷன் கொடுத்தா அடுத்த பேனல் போகும், இதில் வந்து அடுத்த பேனல், அந்த மாதிரி ஒரு ஒரு பேனலாக போயிட்டே வரும். ஓகேவா? ஸோ யூட்டிலிட்டிஸ்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஒரு நார்மல் பிஎஸ் ஃபைலோ ஒரு பிடிஎஸ் ஃபைலோ ஒரு விசா ஃபைலோ எல்லாமே க்ரியேட் பண்ணுறது அந்த யூட்டிலிட்டிஸ்குள்ளே தான் நம்ம போய் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஜேசிஎல் ரைட் பண்ணியும் நம்ம பண்ணலாம், ஜேசிஎல் எழுதியும் நம்ம பண்ணலாம். ஸோ நார்மல் யூஸ், நார்மல் யூஸ் அதாவது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுலாம் நீங்கள் யூட்டிலிட்டிஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். பேச்சிங் ஓரியன்ட் ஜாப்ஸ் ஏதாவது ஷெடியூலில் அதாவது நார்மலாக அது ரெகுலர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தேசியில் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் பேட்ச் ஷெடியூல் மாதிரி பண்ணிக்கலாம். ஷெடியூல் வந்து செப்பரேட்டாக இருக்கும், அதுக்கும் தனி டீம் இருக்குது. நம்மளுக்கு வந்து CA7 ஒரு ஷெடியூலர் இருக்குது, அது இல்லாமல் கண்ட்ரோல் ஜாப் அந்த மாதிரி ஒரு ஷெடியூலர்ஸ் இருக்குது. அது ப்ராஜெக்ட் பொறுத்து மாறும் ஷெடியூலர்ஸ்லாம். ஸோ ஷெடியூலர்ஸுங்கிறது என்னென்னா இந்த டைமில் இந்த ஜாப் ரன் ஆகணும், இந்த இந்த ஜாபுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜாப் ட்ரிகர் ஆகணும், இந்த ஜாப் கம்ப்ளீட் ஆனது நெக்ஸ்ட் ஜாப் ட்ரிகர் ஆகும். நார்மலாக எல்லா இதுலேயும் எல்லா இதுலேயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மீன் பண்ணி இருக்கும். நார்மலாக ஜாபாஸில் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கல ஜாப்ஸ் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். பேட்ச் ஆப்ஷன் ஷெடியூல் பண்ணிக்கல அதே மாதிரி. ஓகேவா? இல்ல இல்ல நீங்க திடீர்னு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து ஆப்ஷன்ல போய் ஸ்டார்ட் 3.4 னு கொடுத்தீங்க கரெக்ட்டா? சோ இது நீங்க பார்த்தா எனக்கு தெரியல ஸ்டார்ட் 3ங்கறது இங்க ஸ்டார்ட்ங்கறது இஸ் இட் புரியல வாட் டஸ் தி ஸ்டார்ட் இன்டிகேட் பிகாஸ் ஸ்டார்ட்ங்கறது வந்து யூட்டிலிட்டிஸ் நீங்க ஸ்டார்ட் னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் னு கொடுத்துட்டு என்டர் பண்றோம். இது என்ன பண்ணனும்னா அந்த ஃபர்ஸ்ட் ISP மெனுக்கு போயிடும். ஸ்டார்ட்னாவே அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ISP மெனு போகும். அதான் மீனிங். நம்ம இனிஷியல் ISP மெனுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கு. இதுல வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தா தான் அடுத்ததுக்கே போக முடியும். நான் இங்க வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன்னா இங்க வந்து 3 கொடுத்தேன்னா இந்த 3 ஆப்ஷன் எடுத்துக்கும். பட் நான் அந்த ஸ்கிரீன்ல இந்த 3 தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போனா தான் வந்து எனக்கு கரெக்டா ஃப்ளோ. ஏன்னா இப்ப நான் யூட்டிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க வந்து 3 கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து 3 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மூவ் ஆர் காப்பி ஆப்ஷன். அதே நான் ஸ்டார்ட் 3 கொடுத்து ஸ்டார்ட்ல போயிட்டு 3 கொடுத்தா யூட்டிலிட்டிஸ் ஓப்பன் ஆகும். கரெக்டா? ஏன்னா ஸ்டார்ட்ங்கிறது இந்த மெனு, இந்த மெனு இந்த இந்த பேனல் பேரு ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ISP பிரைமரி ஆப்ஷன் மெனுக்கு பேரு ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்ல போய் நான் 3 கொடுத்தா தான் யூட்டிலிட்டிஸ் ஓப்பன் பண்ண முடியும். அதே நான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ல இருந்துட்டு நான் 3 கொடுத்தா மூவ் ஆர் காப்பிக்கு தான் போகும். இப்போ நான் இங்க வந்து 3 கொடுக்குறேன், வேற பேனலுக்கு போகுது. ஸோ அதனாலதான் வந்து நான் எப்பயுமே நான் ஸ்டார்ட்ல போவோம். ஸ்டார்ட்ங்கிறது ஸ்டார்ட் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் போயிட்டேன், அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்ல இருந்து நான் 3 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த யூட்டிலிட்டிஸ் வரும். புரியுதுங்களா? சோ 3 4. ஓகே, காட் இட், காட் இட். அதனால நீங்க 3 ஸ்டார்ட் 3.4 னு கொடுக்குறீங்க நினைக்கிறேன். அதனால தான் அது டிஎஸ் லிஸ்ட் இல்ல. அது நான் சொல்றேன், அது ஏன் நான் 3.4 கொடுத்தேன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் இதுதான் வந்து ப்ரைமரி மென்ஷன் போகும். இதில் வந்து 3 யூட்டிலிட்டிஸ்ங்கிறது நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த டேட்டா செட். 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், 4 யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அந்த 12-13 நம்ம வேணா யூஸ் பண்ணிக்குவோம். அதாவது ரெண்டு டேட்டா செட் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம 12-13 போவோம். மோஸ்ட்லி இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம், 2-4 அப்புறம் இந்த 12-13. ஸோ நம்ம ஒரு பிஎஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு பிஎஸ் ஃபைல், ஒரு பிடிஎஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ அது வந்து எதில் கிரியேட் பண்ணிங்கன்னா டூ ஆப்ஷனில் தான் போய் கிரியேட். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், அதில் வந்து சாரி அதான் நம்ம ஸ்டார்டில் தான் இருக்கும், ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ த்ரீ யூட்டிலிட்டிஸில் போயிட்டு ஆப்ஷன் டூ, டூங்கிறது டேட்டா செட். டேட்டா செட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எல்லாமே டேட்டா செட்னு சொல்லுவோம், அதாவது ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம டேட்டா செட்னு பேர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு சிங்கிள் கோட்ஸில் உங்களோட ஃபைல் நேம், என்ன ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேம் வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபைல் நேம். ஏ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ, இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏனா அலோகேட் ஆகும், ஆர்னா இப்போ எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், டீனா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது, வினா விசா ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, பிளாங்க்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனுமே கொடுக்காம இப்படி என்டர் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கும். ஸோ அதே நான் ஏ கொடுத்து இது பண்ண. ஹலோ, பிஃபோர் தட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நீங்கள் இது இல்லாமல் பண்ணலாம் என்ன சொன்னீங்க, வித்தவுட் ஆப்ஷன், ஆப்ஷன் செலக்ட் ஆகாம, ஆப்ஷன் செலக்ட் ஆகாம இஃப் ஐ என்டர் இட் வாட் டஸ் இட் டேக் பை டிஃபால்ட்? டேட்டா செட் இன்ஃபர்மேஷன் பிளாங்க் இருக்குல்ல. இன்ஃபர்மேஷன்னா எப்ப கிரியேட் பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸிஸ்டிங் எடுத்துக்கோம், அது இங்க வந்து நீங்க பார்க்கணும்னு இல்ல, நீங்க அந்த இடத்துல நீங்க பார்த்துக்கணும். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன், ஸோ நான் என்ன கிரியேட் பண்ணேன்னா, இது வந்து கிரியேஷன் டேட் வந்து 11/17, நான் இப்போ அதை யூஸ் பண்ணுற ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் அதோட மெமரிஸ், பிளாக் சைஸ் என்ன, ரெக்கார்ட் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல இருக்கு, எவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி, இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மாதிரி. இந்த டேட்டா செட், இந்த டேட்டா செட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கு, அதனால நம்மளால அதோட இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. ஓகேவா? ஓகே. ஸோ இது டேட்டா செட்ங்கிறது கேன் பி கால்ட் அஸ் இட்ஸ் எ பிடிஎஸ். டேட்டா செட்டும் பிடிஎஸ்ஸும் டிஃப்ரெண்ட் தானே? பிகாஸ் அது இல்ல, பிடிஎஸ் டேட்டா செட்டும் ஒண்ணுதானே? இல்லை, அது ஒரு இன்னொரு நேம் மாதிரி. அந்த டேட்டா செட் ரெஃபர் பண்ண அப்படின்னா அந்த பிஎஸ் ஃபைலை ரெஃபர் பண்ணணுங்கிற மாதிரி, ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த டேட்டா செட் ரெஃபர் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா செட்டுங்கிறது பிஎஸ்ஸும் நம்ம எடுத்துக்கலாம், பிடிஎஸ் எடுத்துக்கலாம், அது ரெண்டுக்குமே வந்து அது ஒரு டேட்டா. இங்கே யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து அந்த ஃபைல் போய் பாரு, ஃபைலு நம்ம யூஸ் பண்ணுறது கூட டேட்டா செட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஸோ நான் இங்கே வந்து ஏன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா வந்து அலோகேட் நியூ டேட்டா செட், அதாவது புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் ஏ கொடுக்கணும். இது வந்து நியூ நேமாக இருக்கணும், எக்ஸிஸ்டிங் டேட்டா செட் எக்ஸிஸ்டிங் நேமாக இருக்கக்கூடாது, எக்ஸிஸ்டிங் பிஎஸ் ஃபைலோ பிஎஸ் ஃபைல் நேமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் ஏன் இங்கே ஆப்ஷன் கொடுத்துட்டு என்டர் பண்ணுவேன். என்டர் பண்ணால் நெக்ஸ்ட்டு பண்ணுவேன். சப்போஸ் கொஸ்டின், லெட்ஸ் டேக் அந்த என்ட்ரான நேம் ஆல்ரெடி இருக்கு, எனக்கு தெரியலன்னா அது எப்படி எரர் காமிக்குமா இல்லை அப்படி? இல்லை எரர் த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஆல்ரெடி கிரியேட் ஆகல, கதிர் டாட் ஜெய்சேகர்ன்றது ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? நான் மாதிரி ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு எரர் வருது, டூப்ளிகேட் டேட்டா செட், அதாவது அந்த டேட்டா செட் ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? ஓகே, got it, got it. ஸோ சதீஷ், இந்த டேட்டா செட் நேம் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன், அதாவது பிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ அது வந்து நம்ம அப்புறமா தான் டிசைட் பண்ணுவோம். இப்போதைக்கு இது பேர் வந்து ஒரு டேட்டா செட். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது டேட்டா செட் நேம். ஸோ இந்த நேம் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கிளாஸ், ஸ்டோரேஜ் கிளாஸ், வால்யூம் சீரியல் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பிளாங்காகவே வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் உள்ளார 3.2 போகிறப்பயே ஆப்ஷன்ஸ்லேயே வந்து டிஃபால்ட்டாக வேல்யூஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அட்மின் செட்டப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மெயின் ஃப்ரேம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்துட்டு
அந்த ஸ்டோரேஜ் மெமரி எப்படி இது இருக்கணும், எந்த மெமரி எடுத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் அவங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேம்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். பிளாங்காக யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட் வந்துட்டு அப்படியே அது அந்த இது டச்சே பண்ண வேண்டாம். ஓகேவா, அது என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே விட்டுருங்க. ஸோ நம்ம மெயினாக எதுலாம் இது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் யூனிட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸ்பேஸ் யூனிட்ஸில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிளாக்ஸ், ட்ராக்ஸ், சிலிண்டர், கேபி, எம்பி, பைக்ஸ், ரெக்கார்ட்ஸ். இது என்ன மீனிங்னா வந்து யூனிட், அதாவது இப்போ கிலோமீட்டர், மீட்டர், எம்பி, ஜிகாபைட், கிகாபைட் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த இது தான் இந்த இது. ஸோ கேபி, எம்பிஸ் அந்த மாதிரி. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ட்ராக்ஸும் சிலிண்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் ட்ராக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ராக்டுக்கு எவ்வளோ சிலிண்டர்ஸ், ஒரு சிலிண்டருக்கு எவ்வளோ கேபி வரும், ஒரு கேபிக்கு எவ்வளோ எம்பி, அந்த மாதிரி இதெல்லாம் கூகுள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டிஆர்ஏ கேஎஸ்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ட்ராக்னே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பேஸ் யூனிக்ஸ். அதாவது வந்து நம்ம நார்மல் விண்டோஸ்லலாம் வந்து நீங்கள் சும்மா வந்து ஃபைல் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு நியூவாக க்ரியேட் ஆயிரும், ரன்னிங் டைம்லேயே வந்து அதோட மெமரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக இங்கே வந்துட்டு நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணுறப்பே வந்து நம்ம இவ்வளோதான் மெமரி அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். அந்த மெமரி எக்ஸிட் ஆச்சுன்னா அலோவ் பண்ணாது, அவ்வளோதான் மெமரி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லிடுவோம். ஹலோ, புரியுது. ஸ்பேஸ் யூனிட்ஸ். அடுத்து வந்து நம்ம ப்ரைமரி குவான்டிட்டி, செகண்டரி குவான்டிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இப்போ ப்ரைமரி குவான்டிட்டி நான் 2 அப்படின்னா இது வந்து 2 ட்ராக்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஸ்பேஸ் யூனிட் வந்து ட்ராக்னு வச்சிருக்கேன். ஸோ 2 ட்ராக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். செகண்டரி குவான்டிட்டி அதே மாதிரி 2 ட்ராக். ஸோ இது மீனிங் என்ன, ப்ரைமரி குவான்டிட்டி செகண்டரி குவான்டிட்டி, ப்ரைமரி குவான்டிட்டி இனிஷியல் மெமரி மாதிரி. ஸோ அந்த மெமரி ஓவரானா அது செகண்டரி குவான்டிட்டி, பேக்கப் மெமரி மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது செகண்டரி குவான்டிட்டிலேருந்து அதை எடுத்து பிக் பண்ணிப்போம். ஸோ அதான் வந்து ப்ரைமரி குவான்டிட்டி, செகண்டரி குவான்டிட்டி. நார்மலாக நம்ம 10 ரொம்ப பெரிய மெமரிஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக செகண்ட்ரியும் ஒரு 10 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 10 அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு இப்போ பிக் அந்த ஃபைலில் வந்து 1 lakh ரெக்கார்ட்ஸ், 2 lakh ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருது மாதிரி இருந்தால் ஒரு 150-200 அந்த மாதிரி கொடுப்போம். எப்பயுமே வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைலில் ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரைமரி குவான்டிட்டி, செகண்டரி குவான்டிட்டிலாம் மெஷர் பண்ணுவோம். நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, நம்ம சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூஸ் கொடுப்போம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இல்லைன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்லயே இவ்வளவு மெமரி யூஸ் பண்ணுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மெமரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்டரி பிளாக். ஸோ இந்த டைரக்டரி பிளாக் வந்து 0 இருந்ததுன்னா அது பிஎஸ்ஆர் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டர். இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் இல்லை. .txt டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி இருக்குல்ல, .pdf பிடிஎஃப் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. பிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த டைரக்டரி பிளாக் தான். இப்போ டைரக்டரி பிளாக் வந்து நான் 0 நான் செட் பண்ணேன்னா அது பிஎஸ் ஃபைலாக க்ரியேட் ஆகும். கிரேட்டர் தென் 0 ஏதோ நான் வேல்யூ செட் பண்ணால் அது பிடிஎஸ்ஆர் க்ரியேட் ஆகும். ஓகே, got it. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்ன வேல்யூஸ் வேலிடாக எடுத்துக்கலாம் டைரக்டரி பிளாக் 0 1, இல்லை சி 0 இல்லை 0 1 தவிர வேற ஏதாவது எடுத்துக்கலாமா, 2 3 இல்லை கிரேட்டர் தென் 0. ஓகே, கிரேட்டர் தென் 0 எல்லாமே பிடிஎஸ், 0 பிஎஸ். இது மீனிங் இந்த டைரக்டரி பிளாக் என்னன்னா இந்த பிரைமரி குவாண்டிட்டி, செகண்டரி குவாண்டிட்டி, இந்த டைரக்டரி பிளாக் வச்சு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஸ் குள்ளார இவ்வளவு தான் மெம்பர் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 5 கொடுத்துருக்குன்னு வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் குள்ளார ஒரு 7 மெம்பர்ஸ் தான் என்னால் கிரியேட் பண்ண முடியும். 7-8 மெம்பர்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ 8 மெம்பர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு 9th மெம்பர் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப வந்து அலோகேஷன் இஷ்யூ, அதாவது மெமரி நாட் சஃபிஷியன்ட் கிரியேட்டட் அந்த மாதிரி எரர் இருக்கும். ஸோ பிடிஎஸ் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒரு 20 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம யூஸுக்கு 20. ஸோ நீங்கள் ரியல் டைமில் உங்களுக்குன்னு ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணுறவங்க இருந்தால் யாராவது எக்ஸிஸ்டிங் இதுலேருந்து எடுத்து காப்பி பண்ணிக்கிங்க, எப்படியும் ஒரு 100 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 0 வச்சிங்கன்னா ஒரு பிஎஸ் ஃபைல். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரெக்கார்ட். ஓகே, ரெக்கார்ட் ஃபார்மேட் வந்துட்டு இது வந்து ஃபிக்ஸ்டு பிளாக். ஓகேவா? அது மாதிரி நம்மளுக்கு வந்து வேரியபிள் பிளாக்னு இருக்கு. FB ஃபைல்ஸ் விபி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். FB ஃபைல்னா ஃபிக்ஸ்டு பிளாக், விபினா வேரியபிள் பிளாக். இது என்ன மீனிங்னா ஃபிக்ஸ்டு பிளாக்ல வந்துட்டு விபி என்ன சொல்றீங்க, விபினா வேரியபிள் பிளாக்.
சோ என்ன ஃபிக்ஸ்டு பிளாக் வேரியபிள் பிளாக்னா இது ஆக்சுவலா வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகுதுலாம் வந்து பிளாக் வைஸா ஸ்டோர் ஆகும் ஸோ ஒரு பிளாக் குள்ளார நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் அடுத்த பிளாக் குள்ளார ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் அடுத்த பிளாக் குள்ளார ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இது மாதிரி நம்ம பண்ணலாம் இல்லை இந்த பிளாக் வேரியபிள் பிளாக்னா ஒரு பிளாக்ல வந்து த்ரீ ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அடுத்த பிளாக்ல வந்து ஃபோர் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வால்யூம்ல தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லுவாங்க வால்யூம்லயே ரேக் ரேக்கா இருக்கும் ஸோ வால்யூம்லயும் வந்து ஒரு ரேக் ரேக்ராக ரேக் ரேக்குங்கிறது ஒரு ஒரு பிளாக் பிளாக்கா இருக்குங்கிற மாதிரி ஸோ ஒரு பிளாக் குள்ளார எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்றது அந்த விபி ஃபைல எஃபி ஃபைலா ஸோ விபி ஃபைல்னா ஃபிக்ஸ்டு லென்த்தா இருக்கும் அதாவது லென்த் வந்து ஃபிக்ஸ் அதாவது அப்படின்னா வந்து இந்த பிளாக்கோட இந்த பிளாக் வந்து ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னா அந்த லென்த் வந்து ஃபிக்ஸ்டா இருந்தால் தான் எல்லா ரெக்கார்டும் எயிட்டி அப்படின்னா நான் அஞ்சு ரெக்கார்டு அந்த பிளாக்ல வைக்கலாம்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் அலோடு ஓகேவா அடுத்த பிளாக்ல ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பிளாக் அப்புறம் ஃபைவ் ஃபைவ் ரெக்கார்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது அதே வேரியபிள் பிளாக்னா லென்த் வந்து வேரி ஆகும் ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லென்த் வந்துட்டு செவன்டீன் இருக்கும் ரெக்கார்டு லென்த் அதனால தான் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோடி செவன்டீன் இருக்கும் ஸோ இது டிஃபர் ஆகும் ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் சைஸ் நம்ம செட் பண்ணிக்குவோம் வேரியபிள் பிளாக் இந்த பிளாக்குள்ளார இவ்வளோ சைஸ் உள்ள ரெக்கார்ட்ஸ் நம்ம வச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் பட் ரெக்கார்டு எத்தனை ரெக்கார்டு வைக்கோங்கிறது வந்து லென்த் பொறுத்து தான் மாறும் ஒரு ரெக்கார்டு செவன்ட்டி அடுத்த ரெக்கார்டு எயிட்டி அடுத்த ரெக்கார்டு செவன்ட்டி அடுத்த எயிட்டி ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு அடுத்த ரெக்கார்டு ஒரு செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அடுத்த ரெக்கார்டு நம்மளால் வைக்க முடியாது ஏன்னா அதோட சைஸ் எயிட்டி அப்படின்னா இதால் வந்து ஒரு நாலு அஞ்சு ரெக்கார்டு தான் வைக்க முடியும் அடுத்த ரெக்கார்ட் அந்த மாதிரி வேரி ஆகும் ஸோ அது வந்து நம்ம வேரியபிள் பிளாக்னு சொல்லுவோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஓகே சம்பாட் எனக்கு ஐ திங்க் பிராக்டிகல் எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிளோட சொன்னீங்க புரியும் எனக்கு பட் ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் சிக்ஸ் பிளாக் வேரியபிள் பிளாக்னு புரியும் இல்ல நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்றப்பவே உங்களுக்கு புரியும் நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்றேன் ஓகே ஸோ அதுல ஓகே ஸோ அதான் எஃபிவிபி ஸோ இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு லென்த்னா லென்த் வந்து இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வேரியபிள் லென்த்னா ஒரு ஒரு ரெக்கார்டு லென்த் வேரி ஆகும்னு சொல்கிறோம்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து விவி ஃபைலில் வந்து லென்த் வேல்யூஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோர் டிஜிட் அதாவது இந்த ரெக்கார்டு லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அது வந்து எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் அதெல்லாம் நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ அதை விட்டுருங்க ஸோ ரெண்டு டைப்பு ஃபார்மேட் இருக்குன்னு மட்டும் நான் வச்சுக்கேன் இப்போதைக்கு ஒன்று வந்து எஃபி இன்னொன்று வந்து பிபி எஃபினா ஃபிக்ஸ்டு பிளாக் பிபினா வேரியபிள் பிளாக் அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கேன் ஓகேவா அடுத்து ரெக்கார்ட் லென்த் ரெக்கார்ட் லென்த்துங்கிறது சைஸ் அது வந்து என்ன ரெக்கார்ட் லென்த்னா ஸோ இதோட ரெக்கார்ட் லென்த் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ இங்கே இருக்குல்ல டுவெண்ட்டி த்ரீ இது என்ன டுவெண்ட்டி த்ரீ என்ன மீனிங் அப்படின்னா நம்மளால் டுவெண்ட்டி த்ரீ வரையும் தான் வந்து அலோவ் பண்ணும் ஒரு ரோல வந்து டுவெண்ட்டி த்ரீ கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணும் அதுக்கு மேலே அலோவ் பண்ணுது அடுத்த லைன் போயிடும் ஸோ இது இது ஒரு ரெக்கார்டோட லென்த் ஒரு ரெக்கார்டில் எவ்வளோ கேரக்டர் நம்ம செட் பண்ணணும் அதுதான் ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஒரு ஃபிளாட் ஃபைல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபிளாட் ஃபைலில் வந்து நம்ம ஜஸ்ட்ரிக் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ரோல வந்து இத்தனை ரெக்கார்ட் தான் இருக்கலாம் இங்கதான் வந்து நம்ம எல்லாமே இங்க டிசைட் பண்றோம் கிரியேட் பண்றப்ப எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிடுவோம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரி இருந்தா எயிட்டின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ப்ரோக்ராம்ஸ் அதாவது ஜேசியலோ கோபால் என்ன ப்ரோக்ராம் நீங்க எழுதுற மாதிரி இருந்தாலும் ரெக்கார்ட் லென்த் வந்து நம்ம எயிட்டி தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கு அதனால எயிட்டி தான் ஃபிக்ஸ்டு அது ஃபிக்ஸ்டு பிளாக்கா தான் இருக்கும் இந்த ரெண்டு இது மேண்டேட்ரி ப்ரோக்ராம்ல எழுதுற மாதிரி இருந்தா எஃபி எயிட்டி அப்படிங்கிறது மேண்டேட்ரி அதே ஃப்ளாட் ஃபைலு ஒரு இன்புட் ஃபைலு எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துலேருந்து வருது அப்படின்னா அது என்ன சைஸில் வேணால் இருக்கலாம் அந்த இதுக்குள்ள என்ன டேட்டா இருக்கணும் ஒரு கஸ்டமர் டேட்டாஸ் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஸ்டமர் டேட்டா கஸ்டமர் ஐடி அது ஒரு டென் கேரக்டர்ஸ் அடுத்து வந்து கஸ்டமர் அட்ரஸ் அது ஒரு ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் அடுத்து ஒரு கஸ்டமர் நேம் டெலிஃபோன் நம்பர் இப்படின்னு பார்த்தா அவரோட லென்த் வந்து நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரே ரோவில் தான் வந்து எல்லா கஸ்டமர் ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எடுத்தால் எல்லாமே ஒரே ரோவில் தான் இருக்கும் ஸோ அந்த ஒரே ரோலையே வரணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் லென்த் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோம் ஸோ அப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் வந்து அலோவ் பண்ணுவோம் ஃபோர் அவன்ட்டு அவன் இன்ஃபர்மேஷன் கேட்பேன் ஸோ அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் ஃபைல் செட்டப் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர் நேம் வேணும் கஸ்டமர் அட்ரஸ் வேணும் அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் வேணும் டேட் வேணும் அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாமே கால்குலேட் பண்ணால் லென்த் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி வருது அப்படின்னா நான் வந்து அவன் ஃபைல் வந்து ஒன் தேர்ட்டின்னு நான் செட் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு டென் டிஜிட் கேரக்டர் சரி ஃபஸ்ட்டு டென் டிஜிட் கஸ்டமர் ஐடி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டிஜிட் வந்துட்டு டிரான்சாக்ஷன் நம்பர் அந்த ஃபார்மேட்டை கொடுத்துருவோம் மொத்தமாக ஒன் தேர்ட்டிங்கிறது ஃபைல் லென்த் அந்த ஃபைல் லென்த் ஒன் தேர்ட்டியில் ஃபஸ்ட்டு டென் டிஜிட் இருக்குது இது மீனிங்
அடுத்தது 15 digit இது மீனிங் அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா இதுவும் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். ஸோ லென்த் வந்து அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஓகே ஸோ ஸோ இது வந்து நம்ம PS5 ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. F8 அழுத்தினா ஸோ F8ங்கிறது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் மாதிரி. ஸோ F8 இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளால மேக்ஸிமம் இவ்வளோ இவ்வளோ தான் நம்மளால ஷோ பண்ணியும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிறத பார்க்கணுன்னா F8 போவோம். ஸோ நான் F8 போனேன். ஸோ இது கீழே வர்றது ஓகே எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம இன்ஃபர்மேஷனாக கொடுத்தாச்சு. இப்போ என்ட்ரு எடுத்தோம்னா டேட்டா செட் அலோகேட்டட். டேட்டா செட் அலோகேட்டட்னா டேட்டா செட் கிரியேட்டட் அப்படின்னு வந்துச்சு. இப்போ சதி MATP.sathish.jsl கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா நினைக்கிறேன் அதே மாதிரி இது ஒரு ஒரு இதுவும் வந்து 8 கேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைல் லென்த் வந்து 40 அந்த நேம் வந்து 40 வரையும் வைக்கணும். ஓகே அந்த 40லேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். 88 தான் வைக்க முடியும். ஸோ இந்த இது வந்துட்டு ஒரு டீலிமிட்டர் மாதிரி டாட்டுங்கிறது. ஸோ இது டாட்டுக்கு முன்னாடி ஒரு 8 கேரக்டர்ஸ் வைக்கலாம். முன்னாடி ஒரு டாட்டுக்கு அப்புறம் 8 கேரக்டர்ஸ் வைக்கலாம். டாட்டுக்கு அப்புறம் 8 கேரக்டர்ஸ் டோட்டலாக வந்து 40 தான் இருக்கணும். ஓகே ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால தான் டாட் டாட்டாக வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஸோ ஏன் வந்து MATBTன்னு அப்படின்னு யூசர் நேம் வச்சு நம்ம பண்ணுறோன்னா ஸோ யூசர் நேம் வச்சு பண்ணிட்டீங்கன்னா வேற யாரும் உங்களோட டேட்டா செட்டை வியூ பண்ண முடியாது. இப்போ உங்கள் ஐடியில் இருக்கிறது வந்து இன்னொரு ஐடிக்கு உள்ள வந்து உங்கள் இது வந்து யாராலும் வியூ பண்ண முடியாது. அதே காமன் பார்த்து வச்சிங்கன்னா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஓகேவா. ஸோ அந்த ஸோ இப்போ நான் இந்த கிரியேட் பண்ண டேட்டா செட்டை நான் வியூ பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஃப்ரண்ட் மெனு வந்துடும். 3 போனீங்கன்னா யூட்டிலிட்டிஸ். யூட்டிலிட்டிஸில் 4ங்கிறது நம்ம வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேவா. 2 போனது நம்ம கிரியேட் பண்ணது. 4ங்கிறது நம்ம வியூ பண்ணுறதுக்கு. வியூ எடிட் எல்லாமே என்ன வேணால் பண்ணணும். ஓகேவா. இங்கே வந்து இப்போ எனக்கு ஃபுல் நேம் தெரியாது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டார்ட் போட்டுக்கலாம். ஸோ SAT இந்த இதில் ஸ்டார்ட் ஆகிறது அப்படியே வந்து ஷோ ஆகும். பிளாங்க்னா டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா. நம்ம எந்த ஆப்ஷனுமே கொடுக்காம என்டர் பண்ணனா பிளாங்க்னு எடுத்துக்கோம். ஸோ பிளாங்க்னா நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். பி அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்ல. பிரிண்ட்டுங்கிறது இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம பிரிண்டர் ஆக்சுவலாக பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிரிண்டிங் அந்த இது ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அந்த மாதிரி இதுனா பின்னு கொடுத்தீங்கன்னா அது இதில் போயிட்டு ஒரு ஜாப் மாதிரி வச்சு அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி பிளாங்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ என்டர் தான். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து நான் கிரியேட் பண்ணதை நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இது ஓகேவா. இதை நான் இன்ஃபர்மேஷன் இது டேட்டா செட்டு என்ன என்ன லென்த் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா ஐ ஐன்னு ஃப்ரெண்டில் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே. ஸோ நான் கொடுத்தது வந்து ரெக்கார்ட் லென்த் வந்து 100, பிளாக் சைஸ் வந்து 500, ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ட் ட்ராக்கு 10, செகண்ட் இது யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்புறம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம செட் பண்ணலாம். நார்மலாக செட் பண்ண மாட்டோம். ஓகேவா. ஸோ இது வந்து இது இப்போ நான் வியூ உள்ளுக்குள்ளே நான் போய் எடிட் பண்ணோம் அப்படின்னா அதாவது சும்மா என்டர் அடிச்சிங்கன்னா இதை வச்சு இதில் நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம காட்டுது. ஓகேவா. 1 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எடிட், 2 வியூ, 3 ப்ரௌஸ். இது இங்கேயே நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலிட் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஆப்ஷனாகவும் பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கமாண்ட் தெரிஞ்சதுன்னா கமாண்ட் போட்டுக்கலாம். ஐனா இன்ஃபர்மேஷன். ஓகேவா.
ஓகே டிஎஸ் லிஸ்ட்ல போய் உங்க என்டர் நம்ம ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு தென் இட் வில் ஸ்டார்ட் ஓகே ஓகே ஆப்ஷன்ஸ் எதுமே கொடுங்க அப்படியே என்டர் அடிக்கணும் ப்ளாங்கா வச்சு ஓகே ஓகே சோ ப்ளாங்கா வச்சு நான் இது பண்ணுறேன் சோ ஐனா இன்ஃபர்மேஷன் வியூனா வியூ பண்றது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வியூனு காட்டுது ஓகேவா வியூங்கிறது வந்து என்னன்னா ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேவா எடிட்னா தான் எடிட் டேட்டாவும் இல்ல உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள டேட்டாவும் இல்ல ப்ளாங்கா இருக்கு ஆமா ப்ளாங்கா இருக்கு ஏனா ஃபைல் வந்து இப்ப தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து டேட்டா வந்து இனா எடிட் மோட் சோ எடிட் மோட்ல இருக்கு ஓகேவா எடிட் மோட்ல ஏறுறேன் அதே மாதிரி பினா பிரவுஸ் எம்டி டேட்டா செட் அப் பிரவுஸ் பண்ண முடியாது சோ இது நான் சும்மா நோட் பண்ணிச்சீங்க ஐனா சோ இதெல்லாம் வந்து இது சோ இப்போ எடிட் மோடுக்குள்ளே போயிட்டு ஐ அப்படின்னா இன்சர்ட் லைன் அர்த்தம் இங்கே வந்து உள்ளார வந்து ஐன்னு வச்சுன்னா இன்சர்ட் லைன் ஒரு லைன் இன்சர்ட் பண்ணிவிடும் ஹலோ இங்க வந்து வெளியில வந்து ஐன்னு கொடுத்த இன்ஃபர்மேஷன் இங்க வந்து உள்ளார ஐன்னா இன்சர்ட்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து நான் ஏதோ ஒரு ஜஸ்ட் இப்படி கதிரினை மட்டும் போட்டு ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன் அடுத்து என்டர் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லைன் போயிட்டே இருக்கும் ஓகேவா அது மாதிரி நம்ம டேட்டாஸ் கொடுக்கணும் ஸோ நான் என் லென்த் எவ்வளோ சொன்னேன் ஹண்ட்ரட்னு சொன்னேன்னா ஸோ அந்த லென்த் எப்படி சிஓஎல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா காலம் டிஸ்பிளே பண்ணணும் அதாவது காலம் நம்பர் இது வந்து ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நம்மளுக்கு 72 வரையும் தான் ஷோ பண்ணும் ஒரு அதோட ஸ்க்ரீன் சைஸே வந்து 72 தான் அடுத்த சைஸ் பார்க்கணும்னா நீங்கள் எஃப்எல்னு எடுத்தீங்கன்னா அந்த சைஸ் போகும் 92 100 மேக்ஸிமம் 100 அதுக்கு மேலே போக முடியாது ஓகேவா ஏன்னா நான் நம்ம செட் பண்ணியிருந்த லென்த் வந்து 100 தான் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதில் 100 வரையும் நம்மளால் என்டர் பண்ண முடியும் டேட்டா ஓகே ஸோ இதுதான் வந்து செட்டப் ஸோ இதில் வந்து அவன் டிசைட் பண்ணி இப்போ நம்மள்கிட்ட வந்து அந்த ஃபீட் வந்து ஃபஸ்ட்டு 10 digit வந்து நம்மளுக்கு ஐடி அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 digit ஏதோ ஐடி மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு அட்ரஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அடுத்து எவ்வளோ டிஜிட் வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் அடுத்து இதுக்கு மேலே வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ நம்மளுக்கு செட்டப் பண்ணிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு 10 digit ஐடி அடுத்து இங்கே 12 to 27 வரையும் நம்மளுக்கு வந்து அட்ரஸ் இருக்கும் ஸோ 30 to 36 வரையும் 38 வரையும் வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும் இப்போ அந்த ஃபைலில் போய் டிரான்சாக்ஷன் நம்பர் எடுத்து சொல்லு அப்படின்னா 30 to 38 டிரான்சாக்ஷன் நம்பர் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அடுத்து எல்லா ரெக்கார்டும் ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஒரு ஒரு ரெக்கார்டு ஒரு ஒரு ஃபார்மெட்டில் இருக்காது எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஸோ அடுத்த ரெக்கார்டு இதே மாதிரி தான் இருக்கும் வேறு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதாவது ஸோ எல்லாமே மீனிங்காக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இன்புட் வர்றது ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து எடிட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக F3 அப்படின்னு கொடுத்து வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும் எடிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சும்மா நான் F3 கொடுத்தாவே சேவ் ஆயிடும் இல்லை நான் மேனுவலாக வந்து சேவ்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் சொன்னீங்க F3 அடுத்து நான் வெளியே வந்தாவும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும் இப்போ நான் இப்போ நான் வந்து நான் இப்படி பண்ணுறேன் திடீர்னு வந்துட்டு செஷன் வந்து கேன்சல் ஆகுது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும் இப்படி கேன்சல் ஆகுதுன்னா எல்லாமே விட்டு வெளியே வந்து தான் கேன்சல் ஆகும் டக்குன்னு வந்துட்டு ஏதாவது சர்வர் கனெக்ஷன் இஷ்யூ ஆகிருக்கும் ஏதோ ஒன்று டக்குன்னு வெளியே வந்துடும் இல்லை நீங்களே வந்து தெரியாமல் F3 எழுத்திருப்பீங்க F3 எழுத்திருந்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும் நான் சேவ்னே கொடுக்கல பட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும் நான் F3 எழுத்துறேன் டக்குன்னு சேவ் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு மைனஸ் மாதிரி நம்மளுக்கு ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷனில் இருக்கப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா எங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணோம்னு ஏதாவது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அந்த சைடில் கொடுப்போம்ல நம்பர்ஸ் அந்த இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல ஏதாவது நம்ம பண்ணு இல்லை ஏதாவது ஒரு இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டக்குனு செஷன் இதாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்கிறதே உங்களால் மறந்துடுவீங்க நீங்கள் மேனுவலாக சேவ் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல மேனுவல்னால் நம்ம எல்லாரும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுவோம் அதே வந்து இந்த மாதிரி ஏதாவது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோங்கிறது கரெக்டாக தெரியாது ஸோ அதனால் வந்து எடிட் மோட்டை நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம்
கோடெல்லாம் வந்து நம்ம எடிட் மோட்ல ஓபன் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஓகேவா, வி மோட்ல தான் ஓபன் பண்ணோம் சொல்லுவாங்க. ஸோ வியூ மோட்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, வியூ மோட்ல சேவ்லாம் பண்ண முடியாது. சேவ்ங்கிறது எஃப் த்ரீ பண்ணிங்கன்னா இல்லை செஷன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது, வெளியே வந்துடும். அதே மாதிரி இங்கே சேவ்னு கொடுத்தீங்கனாலும் சேவ்லாம் ஆகாது. இது வந்து டு சேவ் யுவர் சேஞ்சஸ் வித்தின் வியூ யூஸ் த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ ப்ரைமரி கமாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அது என்ன மீனிங்னா, வியூவில் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியாது, பட் இந்த டேட்டா செட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரீப்ளேஸ்னா என்னன்னா, இந்த கண்டென்ட் எடுத்து இதே டேட்டா செட்லேயே நான் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுவும் வந்து சேவ் மாதிரி ஆப்ஷன் தான். இல்லை கிரியேட் நான் பண்ணணும்னா புதுசாகவே நான் கிரியேட் பண்ணிக்கலாம், வேற டேட்டா செட்டில் நான் காப்பி பண்ணுற மாதிரி. ஸோ அது எப்படி ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ஆர்இபிஎல் டாட் இசட்எஃப் டாட் இசட்எல். ஓகே, ஆர்இபிஎல்னா ரீப்ளேஸ், இசட்எஃப் இசட்எல்னா ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன் டு லாஸ்ட் லைன் டு டேக், அதுதான் வந்து இசட்எஃப் இசட்எல். ஓகேவா, ஸோ என்டர் அழுத்தினதுக்கப்புறம் இது டேட்டா செட் நேம் கேட்கும். ஸோ அதே டேட்டா செட் நேம் கொடுத்தாலும் அதே இதில் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ டேட்டா செட் ரீப்ளேஸ் அப்படின்னு வருது. ஸோ ரீப்ளேஸ்னால் இந்த இது வந்துட்டு இருக்க கண்டென்ட்டில் காப்பி பண்ணி அதுலேயே போய் பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து காப்பி சேவ் மாதிரி மீனிங். ஸோ நார்மலாக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லை சிஆர்இ டாட் இசட்எஃப் டாட் இசட்எல், சிஆர்இ இசட்எஃப் இசட்எல்னா புதுசாக நேம் கிரியேட் பண்ணணும். இப்போ புதுசாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம அந்த டேட்டா பார்க்கலாம், டபுள் ட்ரிபிள் எக்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இருக்கும். புரியுதா பண்ணுங்க. ஓகேவா, எடிட் பண்ணிட்டு எஃப் டென் அழுத்தி பாருங்கள், எஃப் லெவன் அழுத்தி பாருங்கள், ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. எஃப் டென் எஃப் லெவன்லாம் என்ன மீனிங்? எனக்கு இந்த இந்த கடைசி ஆப்ஷன் நீங்க சீக்கிரம் போயிட்டீங்க, எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பண்ணீங்க பாருங்க, இந்த சதீஷ் டாட் எக்ஸ்பெக்டிங் கேட்டீங்க, எப்படி நீங்க எது ஸ்வாப் பண்ணீங்களா இல்ல எப்படி? அது எனக்கு அது இல்ல இல்ல, ஆக்சுவலா எடிட் மோட்ல மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். இந்த ரூல் படி வந்து எடிட் மோட்ல மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். ஓகேவா, வியூ மோட்ல சேவ் பண்ண முடியாது, ப்ரௌஸ் மோட்ல சேவ் பண்ண முடியாது, எதுலையுமே சேவ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ எடிட் மோட்ல வந்து ரெண்டு டைப்பாக சேவ் நடக்கும். ஒன்று வந்து நான் மேனுவலாக சேவ்னு நான் கொடுத்து என்டர் எழுத்துனா சேவ் பண்ணிடும், இல்லை நான் எஃப் த்ரீ பண்ணி வெளியே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். ஹலோ, ஸோ ஓகே சேவ்ன்றது எடிட்ல தான். வியூ பண்ணுறப்போ நம்மளால சேவ் பண்ண முடியாது. எஃப் த்ரீ பண்ணி வெளியில் வந்தீங்கனாலும் சேவ் ஆகாது, நீங்கள் மேனுவலாகவும் சேவ்னு நம்மளால கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். இப்படி நான் கொடுக்குறேன், எரர் த்ரோ பண்ணுது. இது வந்து வார்னிங், வார்னிங் எரர்ல, அது ஒரு வார்னிங். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, டு சேவ் யுவர் சேஞ்சஸ் வித்தின் வியூ யூஸ் த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ ப்ரைமரி கமாண்ட். அதாவது நீங்கள் எதர் யூஸ் பண்ணுறது வந்து கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ரீப்ளேஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், பட் சேவ் கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. சேவ்ங்கிறது ஒரு கமாண்ட், அந்த கமாண்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட் நான் சேவ் பண்ணணும் வியூ மோட்லேயே. இப்போ நான் வியூ மோட்லேயே ஓப்பன் பண்ணி எல்லாமே நான் எடிட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு தெரியாது நான் வியூ மோட்ல ஓப்பன் பண்ணேன்னு, நான் மறந்துட்டு நான் பட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னால் சேவும் பண்ண முடியாது, எஃப் த்ரீ கொடுத்து வெளியே வந்தாலும் எல்லாமே டெலிட் ஆகிடும். அதான் டெலிட் ஆயிருந்தா நான் சேவ் பண்ண சேஞ்சஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது, நான் சேவ் பண்ண நான் சேஞ்ச் பண்ணதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. எஃப் த்ரீ கொடுத்தா எல்லாமே கேன்சல் பண்ணி வெளியே வந்துடும். இப்போ நான் இதை எப்படி சேவ் பண்ணலாம்? நான் தெரியாம வியூ மோட்ல வந்து எல்லாமே நான் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி நான் அதை சேவ் பண்ணலாம் அப்படின்னா, ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த டேட்டா செட்டை. இந்த இப்போ இப்போ கரண்ட்டில் இருக்க டேட்டா கண்டென்ட் இருக்குல்ல, இந்த எட்டு ரெக்கார்டையும் காப்பி பண்ணிவிட்டு நான் இதே டேட்டா செட்லேயே நான் ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவோம், அதாவது ஓவர்ரைட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ முன்னாடி வந்து ஃபைவ் கேரோ ரோ இருந்தது, இந்த எயிட் எடுத்துகிட்டு போய் எக்ஸிஸ்டிங் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இந்த எயிட்டும் பிளேஸ் பண்ணிடுவோம் அதே டேட்டா செட் நேம்லேயே. அதான் வந்து ரீப்ளேஸ், ஆர்இபிஎல்னா ரீப்ளேஸ், ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆர்இபிஎல்னா ரீப்ளேஸ், டாட் இசட்எஃப்னா ஃபர்ஸ்ட் லைன், டாட் இசட்எஃப்னா லாஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரையும் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்டர் எடுத்துனா இந்த இடத்துல டேட்டா செட் நேம் கேட்குது. ஓகேவா, நம்ம இந்த டேட்டா செட்டு கரண்ட் டேட்டா செட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போற, அதாவது இந்த கண்டென்ட்லாம் காப்பி பண்ணி மறுபடியும் இதே டேட்டா செட் குள்ளரே போட போறோம். அப்பதானே ரீப்ளேஸ், ஸோ அதனால அப்படியே என்டர் கொடுத்துங்க, அவ்வளோதான் டேட்டா செட் ரீப்ளேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8 கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் வெளியே வந்ததாலும் இப்போ எஃப் த்ரீ கொடுக்குறப்ப என்டர் டு கன்ஃபார்ம் எக்ஸிட், என்டர் எடுத்தா வெளியே போயிடும். ஓகேவா, இப்போ நான் உடல போய் வந்து பார்த்தா 8 ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ஏன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அதே நான் ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா
பாருங்க இப்போ நான் 9th ரெக்கார்ட் ஒன்னு என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு வெளியே போயிடுறேன் வியூ மோட்ல இருக்கேன் அப்படியே வெளியே போறேன் ஓகேவா மோடி உள்ளார வரேன் வியூ மோட்ல 9th ரெக்கார்ட் இல்ல ஏன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணல அதே எடிட் மோட்ல வந்திருந்தீங்கன்னா சேவ் ஆயிருக்கும் எடிட் மோட்ல வந்துட்டு சேவ் ஆயிருக்கும் வியூ மோட்ல அது ஆகாது அதான் வந்து டிஃபரன்ஸ் ஓகேவா இது ரீப்ளேஸ் இல்ல நான் கிரியேட் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத வச்சு நான் எல்லாமே நான் பண்ணிட்டேன் நான் இவ்ளோ கரெக்டர்ஸ் எழுதிட்டேன் பட் இது எல்லாமே வந்து இந்த டேட்டா செட்டால ரீப்ளேஸ் ஆக கூடாது வேற ஒரு டேட்டா செட் நான் காப்பி பண்ணனும் matvt.service.xsல வந்துட்டு 8 ரெக்கார்ட் தான் இருக்கும் இதுவரை தான் இருக்கும் ஓகேவா இந்த அடிஷனலா இருக்க 3 ரெக்கார்ட்ஸோட வேற ஒரு டேட்டா செட் ஃபார் எக்ஸாம்பிள் matvt.service.x1x அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு நாங்கள் ஃபைலில் தான் இந்த இந்த 10-11 ரெக்கார்டு இருக்கணும் பட் matvt.service.xல வந்து வெறும் 8 இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது அதாவது வந்து இந்த இதில் வேண்டாம் நான் வேற இதில் வந்து வைக்கணும் இந்த கண்டென்ட்லாம் நான் வேற இதில் வச்சுக்கணும் இதில் முன்னாடி இருந்த கண்டென்ட் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணோம்னா புதுசாக கிரியேட் பண்ணணும் சிஆர்இனா கிரியேட் ஓகேவா ஆர்இபிஎல்னா ரீப்ளேஸ் சிஆர்இனா கிரியேட் இப்ப டாட் இசட்எல்னு கொடுத்தா இப்ப கேக்கும் இந்த இடத்துல நீங்க அதே நேமே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் டேட்டா செட் நேம்னு வரும் கிரியேஷன் நாட் அலவுட் ஏன்னா இந்த டேட்டா செட் ஆல்ரெடி இருக்குல்ல ட்ரிபிள்எக்ஸ்ங்கிறது ஆல்ரெடி இருக்குல்ல ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்னா அது எக்ஸிஸ்டிங் டேட்டா செட் கேட்கும் கிரியேட்னா நியூ டேட்டா செட் நேம் கேட்கும் ஸோ X1 X2 அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா என்ன ப்ராப்பர்ட்டியோ அதே டிக்டோவா இந்த ஃபைலுக்கு காப்பி பண்ணிடும் அதாவது வந்து இப்ப நான் ஒன்னு கொடுத்தனா இதோட இந்த இந்த ஃபைலோட மெமரி இந்த ட்ரிபிள்எக்ஸோட மெமரி எவ்வளவோ அதுக்கே அதே மாதிரி இதுவும் கிரியேட் பண்ணும் அதே ப்ராப்பர்ட்டியை இதுக்கும் வச்சிடும் நம்ம வந்து எல்லாமே வந்து இது பண்ண தேவை அதே நம்ம டூன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி மோடி என்டர் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இப்போ என்ன ஆகுனா இப்போ இதுல ரெக்கார்ட்ஸ் வந்து 9 and 10 மட்டும் தான் இருக்கும் 1 to 8 இருக்காது கரெக்டா இல்ல இல்ல எல்லாமே வந்துரும் எல்லாமே அப்படியே காப்பி ஆயிடும் இப்போ பாருங்க டேட்டா செட் கிரியேட்டட் இப்போ இந்த ட்ரிபிள் எக்ஸ் குள்ளரும் 8 ரெக்கார்ட் தான் இருக்கு பட் இந்த 11 ரெக்கார்ட்ஸும் X1 X2 போயிருச்சு அது வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ கிரியேட் ஆச்சு X1 X2ங்கிறது ஸோ X1 X2 குள்ளர் போனீங்கன்னா 11 ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஓகேவா நம்ம பண்ணது X1 X ல 11 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதே X ட்ரிபிள் X ல போனீங்கன்னா 8 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும் ஏன்னா அதுல ரீப்ளேஸ் ஆகல அதுல நம்ம இந்த கண்டென்ட் புதுசா ஆட் பண்ணதுல நம்ம வேற ஒரு பேர்ல மாத்திட்டோம் இதுல வந்து அப்படியே தான் இருக்கும் எது சேஞ்ச் ஆயிருக்காது ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ இது இது ஆனா ஒரு மாதிரி நான் சும்மா பண்ணிட்டேன் நீங்க ஒரு மீனிங்ஃபுல்லான நேம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க சும்மா நேம் இல்லைன்னா ஒரு சீரியல் நம்பர் மாதிரி போட்டுக்கணும் வந்து சந்தோஷம்னு போட்டிருக்கேன் சதீஷ் டாட் எக்ஸஸ்ல இருந்து நம்ம சந்தோஷ் டாட் கதை டாட் எக்ஸஸ் ஸோ நான் அதுல இருந்து இந்த இதுக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு அது புதுசா கிரியேட் இந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்ததுன்னா அப்படியே காப்பி ஆயிரும் அதுல இருக்க கண்டென்ட்ல எடுத்து வந்து இதுல போட்டுருவோம் அப்படி ஃபைல் வந்து புதுசா இல்ல புதுசா கிரியேட் பண்ற மாதிரி அதாவது ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இல்ல புதுசா கிரியேட் பண்ற மாதிரி இருந்தா நம்மளுக்கு இந்த அலோகேட் இது கேட்கும் எப்பவுமே வந்து ஃபைல்
ஏன்னா ஃபைல் கிரியேட் பண்ற மாதிரி தான் நம்ம மெமரி செட் பண்ணணும்ல. ஸோ புது ஃபைல்னா ஆப்வியஸா மெமரி செட் பண்ணணும். ஸோ அந்த 3.2ல தான் போய் எப்பயுமே மெமரி செட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து காப்பிங்கிறது வந்து ஜஸ்ட் நான் இதுல இருந்து கண்டென்ட் நான் இன்னொரு காப்பி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே நான் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் யூஸ் பண்ணி நான் பண்றப்ப காப்பி பண்றது வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைலாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே காப்பி ஆகிக்கும். அதே வந்து புதுசாக உள்ள நான் ஒரு ஃபைலுக்கு காப்பி பண்ணணும்னா ஆப்வியஸா அந்த ஃபைலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் ஒன்னு கொடுத்துக்குவேன். ஸோ தட் நான் இந்த ஃபைலோட மெமரியே இந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸே நான் இதுக்கும் செட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். அதே டூன் கொடுத்தா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா அலோகேஷன். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ காப்பி ஆயிடுச்சு, காப்பிடுன்னு வருதா. இப்போ நீங்கள் போயிட்டு கதிர் டாட் எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த கண்ட்ரக்ட். ஸோ ஜஸ்ட் இது காப்பி, அவ்வளோதான். சிஓன்னு கொடுத்தீங்கன்னா காப்பி கிளாரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் பின்னாடி போங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க இதுக்கு வரத்துக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அதை வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே இது பண்ணுறாங்க சார். இது ஸோ இதுதான் வந்து இது சிஓன்னு கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா, சிஓ நார்மலாக கொடுத்தா காப்பி பண்ண ட்ரை பண்ணணும். என்ட்ரி பண்ணுறாங்க, காப்பி யார் என்ட்ரி பண்ணல போகுது. இது வந்து கரண்ட் டேட்டா செட், கரண்ட் டேட்டா செட் கண்டென்ட் இருக்கு. இதுல இருந்து நான் இன்னொரு டேட்டா செட்டுக்கு காப்பி பண்ண போறேன். அது வந்து நான் கொடுக்க போற டேட்டா செட்டு ஒன்னு எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டா இருக்கலாம், இல்ல நியூ டேட்டா செட்டா இருக்கலாம். அதுக்கு அது தெரியாது, ஸ்டார்டிங்ல தெரியாது. நான் என்ன வேணா கொடுப்பேன். சப்போஸ் லெட்ஸ் டேக் நீங்க வந்து ஒரு டேட்டா செட் நேம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா செட் நேம் குடுக்குறீங்க, காப்பி பண்றீங்க. ஓகேவா, கதிர் டாட் ட்ரிபிள் எக்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து என்ன ஆகும், இது கதிர் டாட் எக்ஸ் எக்ஸ் கண்டென்ட் எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடுமா, இல்ல அது ஓவர் ரைட் ஆகுமா, இல்ல என்ன ஆகும்? சரி, அது இப்போ வந்துட்டு இது வேணும். ஓகே, இதை எடுத்துக்குவோம். ஓகேவா, கதிர் டாட் ஜேசிஎல்ன்றது எடுத்துக்குவோம். சரி, சதீஷ் டாட் ஜேசிஎல் இதை வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். ஆல்ரெடி கதிர் டாட் எக்ஸஸில் 8 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த 8 இது ரெக்கார்டு இருக்கு. இதை நான் வியூ பண்ணேன். இதுல மொத்தமா 5 கேரக்டர் தான் இருக்கு, 5 ரெக்கார்டு தான் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் இதை காப்பி பண்ண போறேன். எதுக்கு காப்பி பண்ண போறேன்னா அந்த நேம்ல காப்பி பண்ண போறேன். ஓகேவா, என்ட்ரி கொடுக்குறேன், காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் போய் செக் பண்ணுறேன், இதெல்லாம் 5 ரெக்கார்டு தான் இருக்கு. ஹலோ, காட் ஓவர் ரிட்டன், காட் ஓவர் ரிட்டன். பேசிக்கலி அந்த காப்பி எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிரோம், ரிப்ளேஸ். ஓகே, ஓகேவா. சோ இதெல்லாம் வந்து காப்பிங்கற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எனக்கு நீங்க ஒரே நீங்க வியூ பண்ணீங்க வந்தீங்க பாருங்க, ஒரு அடிஷனல் ஸ்டெப் ஏதோ ஐ திங்க் ஐ அம் மிஸ்ஸிங் நீங்க கொஞ்சம் வியூ பண்ணீங்க. ஓகே, இதா. என்னன்னா இது என்ன ரீசெட் அப்படின்னா, ரீசெட்னா என்னன்னு நான் சொல்றேன். இந்த ரீசெட் ஃபர்ஸ்ட் சப்போஸ் இல்லை அப்படின்னா உள்ளர போறப்ப இந்த மார்னிங் மெசேஜ் உங்களுக்கு காட்டும். ஹலோ, ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் இந்த இது, ஓகே. இப்போ இங்க வந்து நான் ரீசெட் னா கொடுத்துக்கலாம், இப்படி கொடுத்தா அது போயிடும். ஓகேவா, ரீசெட்ங்கிறது ஆர்எஸ் னா ரீசெட் னு அர்த்தம். ஓகேவா, இத வந்து நான் இங்கேயே நான் செட் பண்ணிக்கலாம். அதனால என்ன பண்ணனும்னா, அது உள்ளர போறப்பவே அது ரீசெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்மளுக்கு காட்டும் அந்த வார்னிங் மெசேஜ் நம்ம ஷோ ஆகாது. அந்த கமெண்டை நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். வியூ பேனல்லையே, வியூங்கிறது ஒரு பேனல், ஃபர்ஸ்ட் இந்த பேனலுக்குள்ளே வரும், அதுக்கப்புறம் என்ட்ரு எடுத்தீங்கன்னா உள்ளார போயிடும். ஓகேவா,
ஸோ இந்த இடத்துல நான் இனிஷியல் மேக்ரோங்கிறது அது ஒரு மேக்ரோ கோடு, அதான் அது வந்து ஒரு மேக்ரோ கோடு மாதிரி. இந்த ஆர்இஎஸ் கமெண்டாக நான் அங்கே போய் நான் டைப் பண்ணுறது கூட நான் இங்கேயே டைப் பண்ணிடுவேன். ஸோ அந்த வார்னிங் மெசேஜ் எனக்கு போயிடும், அதுக்காக தான் அந்த ஆர்இஎஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த சொல்லி அப்படியே என்டர் பண்ணிங்க உள்ள போகும். அதுலேயும் நம்ம அந்த ப்ரைமரி லென்த்து, செகண்டரி இது குவான்டிட்டி, அப்புறம் என்ன இது, அப்புறம் அது பிஎஸ் ஃபைலா பிடிஎஸ் ஃபைலா, ஃபைல் நேம் என்ன, புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறது யூஸ் பண்ண போகிறோமா, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருவோம் நம்ம ப்ரோக்ராமில். ஸோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி அது க்ரியேட் பண்ணிவிட்டோம். அந்த ப்ரோக்ராம் சப்மிட் பண்ணி அந்த காப்பி பண்ண எடுத்தோம்னு பார்த்து லைப்ரரின்னு ஒன்று பார்த்தோம். லைப்ரரிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப், அது பிடிஎஸ்ஸா பிஎஸ்ஸா இல்லை அது ஒரு தனி இதுவா? Maybe it's அது ஒரு தனி சப்செட், அது ஒரு தனி இது. லைக் காப்பி பண்றப்ப கிரியேட் பண்ற கிரியேட் பண்றப்ப சொல்றீங்களா? ஆமா, பை ஐஎஸ் இத பாத்தீங்கன்னா அப்ப லைப்ரரி பண்ணல. லைப்ரரிஸ் அதுங்கிறது என்னது? அது வந்து பிடிஎஸ் தர. இது ஐஎஸ்பி லைப்ரரி அப்படி இல்ல இல்ல. இது வந்து நான் நேம் வந்து நான் என்ன நேம் வேணுமோ அது நான் இங்க வந்து அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே இந்த இடத்துல ஐஎஸ்பி லைப்ரரிஸ் வச்சுட்டோம்னா இங்க நம்ம இங்க கொடுக்கறது போல அங்க கூட கொடுத்துக்கலாம். அது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ஏடி மீட்டிங்கிறது ஒரு நேம். ஓகே, அது ப்ராஜெக்ட் குரூப் அந்த மாதிரி வாட்டவர். ஓகே, அப்படினாலும் கிரியேட் ஆகும் எம்ஏடி மீட்டிங். அதாவது வந்து அது சொன்னல 88 ஐடென்ட் ஸ்பேஸ் மாதிரி வெச்சிருக்கோம், அதோட மீனிங் மாதிரி. ஆனா இதுல வந்து மூணு தான் செட் பண்ண முடியும். இதுல வந்து நீங்க செட் பண்ணா மூணு தான் செட் பண்ண முடியும். பட் நான் நிறைய டாட்ஸ் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏடிவி டாட் உங்களால எவ்வளவு வைக்க முடியுமானு வச்சுக்கலாம், அது தப்பு இல்ல. அதே மாதிரி ஒரு ஒரு இது 8 தான் மேக்சிமம், ஒரு ஒரு டாட்டுக்கும் 8. அதனால இது 8 தான் அலோ பண்ணும். இந்த கோட் பாத்தீங்கன்னா 8 மேல உங்களால அலோ பண்ணாது. ஸோ அதான் 8 கேரக்டர்ஸ் தான் மேக்சிமம். இது வந்து இது கடையில இருந்து ஏதோ ஜிஓஎஸ் வெர்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, வெர்ஷன் 13 வெர்ஷன் 12. லெட்ஸ் டேக் டுமாரோ நாளைக்கு ஏதாவது ஜிஓஎஸ் அப்கிரேட் ஆகும் வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் ஜிஓஎஸ் 13-15 அப்கிரேட் ஆனாலும் அப்கிரேட் ஆனாலும் இந்த பர்டிகுலர் ஜேசிஎல் கமாண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் வந்து மறவே மாறாது இல்ல. ஜிஓஎஸ் இதெல்லாம் மாறாது, மாறாதுங்க. இது இது ஆக்சுவலா வந்து கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் கமாண்ட்ஸ் மாத்த மாட்டாங்க. புதுசா ஃபங்க்ஷனாலிட்டி வேணா ஆட் பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் தான் ஆட் பண்ணுவாங்க, மாத்த மாட்டாங்க. ஓகே 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 ஓகே. அதாவது வந்து ஃபுல் செட்டப்பே வந்து மாத்த போறல. இப்ப விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அந்த லுக் வைஸே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த பெரிய மாஸ் மைக்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்துட்டு இது பிஸ்னஸ் ஓரியன்டான பிஸ்னஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு இது. அதெல்லாம் இதுல வந்து பெரிய அப்கிரேட் வருது. போயிடும். அதுக்கப்புறம் எழுதுவீங்க, இதுல எழுத முடியாது. இதுல எழுதுனா எரர் அடிக்கும். இங்க எழுதுனீங்கன்னா 4th ரோல தான் எழுதுவோம்.
எந்த எடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்த் ரோவோ முடிச்சுது. இப்போ நான் ஃபிஃப்த் ரோ கொண்டு வரணும், இது நான் எப்படி நான் ஃபிஃப்த் ரோ கொண்டு வர்றது அப்படின்னா ஐ ஐன்னு கொடுத்தாதான் அடுத்த லைனை கிரியேட் பண்ணிவிடும். ஐனா இன்சர்ட் இன்சர்ட் நியூ லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பனா தான் ஃபிஃப்த் ரோ. அடுத்து இப்படி இப்படி நான் என்டர் பண்ணிட்டே வரலாம். நான் டபுள் டேக்க வந்து என்டர் எடுத்துட்டேன்னா அவ்வளோதான் முடிச்சுது. மறுபடியும் நான் இன்சர்ட் பண்ணணும்னு ஐ கொடுத்தாவும் அப்படின்னா தான் அடுத்த லைன். ஏன்னா இந்த இடத்துல அந்த ரெட் மார்க் மாதிரி வரணுங்க, அப்போதான் எழுத முடியும். இந்த மாதிரி ரெட் மார்க் மாதிரி வந்தா தான் நம்மளால எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. நீங்க எப்படி எக்ஸிட் பண்ணீங்க? டபுள் என்டர் அடிச்சீங்க? ஆ டபுள் என்டர் அடிச்சா போயிடும். ஓகேவா? இது வந்து இன்சர்ட். இது வந்து ஐன்னு கொடுத்தா சிங்கிள் லைன் இன்சர்ட் ஆகும். ஐ பக்கத்தால் ஒரு நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன்னு கொடுக்குறேன், ஃபைவ் லைன்ஸ் இன்சர்ட் ஆகும். ஓகேவா? பட் என்டர் கொடுத்தா போயிடும் ரைட். அந்த இடத்துல ஏதாவது எழுதிட்டீங்கன்னா போகாது. ஆனால் எதுவுமே எழுதாம சும்மா இப்போ நான் ஐ ஃபைன்னு கொடுத்துட்டு அப்படியே என்டர் அடிச்சிட்டேன்னா போயிடும். அதே சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஏதோ ஒரு வேர்ட் இருக்குன்னா அந்த லைன் இருக்கும், மற்ற லைன் தான் போயிடும். போகும் நான் இன்செர்ட் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ என்டர் எடுத்தனா நெக்ஸ்ட் லைன் போயிட்டே இருக்கும். இப்படி எழுதுனா நான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? சப்போஸ் டபுள் டேக் எழுதிட்டேன்னா இப்போ நான் இப்போ போகாதா? இப்போ நான் கர்சரை வந்து இங்கே வச்சுட்டு என்னால் எழுத முடியாது. இப்போ நான் வந்து நோட் பேட்னா நான் கர்சரை தூக்கிட்டு வந்து இப்படி வச்சுட்டு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து வந்து நம்ம கமாண்ட் கொடுக்கணும். அந்த என்ன கமாண்ட்னா ஐன் கொடுக்கணும். இது வந்து நார்மல் எல்லாத்துலேயும் இருக்கிறதா, அதாவது கோட் எழுதுறப்பையும் இதே மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் எழுதுறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணியாங்க. ஐயனா ஒரு இன்சர்ட், ஒரு ரெக்கார்ட் நீங்க எழுதணும் அப்படின்னா ஐ போட்டு தான் எழுத முடியும். சப்போஸ் ப்ரீவியஸ் லைன் போக முடியாதா? ப்ரீவியஸ் லைன் போட்டு இங்கே நீங்க போயிட்டு ஐ எங்க நீங்க ஐ போடுறீங்களோ அதுக்கு அடுத்த லைன் வந்து ஓபன் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஐ போட்டு எழுதணும். இல்லை இதுக்கு மேல போனோம்னா இங்கே போட்டுக்கலாம். இங்கே ஐன்னு கொடுக்குற கமாண்டுக்கு அடுத்த லைன் வந்து பிளாங்க் ஆகும். ஸோ அங்கே வந்து என்ட்ரி பண்ணால் அலோ பண்ணும். புரியுதா? ஓகே, பிளாக் இஸ் இன்கம்ப்ளீட்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவரை டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு டிடி கொடுவேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அது எல்லாமே டெலிட் ஆகுது. ஹலோ, ஓகே ஓகே, புரியுது. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் கீழே வந்தீங்க? மவுஸில் ஸ்க்ரால் பண்ணி, சாரி மவுஸ் அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணுமா? இல்லை லைன் நம்பர் சரிங்களா? F8 என்ன ஆர்டர்ல வந்துச்சோ அது அப்படியே இருக்கும். இந்த நம்பர் சேர்த்தாது ஆனா டெலிட் ஆயிடுச்சு. அந்த நம்பர் நம்பர் 9 10 9 10 11 அது என்ன சீக்வன்ஸ் வந்ததோ அதே சீக்வன்ஸ்லயே இருக்கும். மேபி வெளிய போயிட்டு வந்தா மாறும். மாறும் அது செக் பண்ணி. மார்ல 9 அப்படியே இருக்கு. ஓகே, காட் இட். ஓகே, இது இந்த மாதிரி நீங்க பிளாக் வைஸும் பண்ணலாம், இல்ல சிங்கிள் ரோவும் பண்ணலாம், இல்ல நம்பர்ஸ் கொடுத்தும் பண்ணலாம். நம்பர்ஸ் ஸோ நம்பர்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி சம் 3 கொடுக்குறாரு. ஓகேவா? இதுலேருந்து 3 ரோ டெலிட் ஆயிரும். இது இது 10 11 12 டெலிட் ஆயிரும். டி 3 அப்படின்னு நான் கொடுத்தனா 3 ரோ டெலிட் ஆயிரும். ஐ ஃபைன்னு கொடுத்தா எப்படி 5 லைன் இன்சர்ட் ஆச்சு, அது மாதிரி நான் டி 5 அப்படின்னு கொடுத்தா 5 ரோ டெலிட் ஆயிரும். டினா டெலிட், டீனு மொட்டையை கொடுத்தா சிங்கிள் ரோ,
இல்லனா block wise நம்ம டெலீட் பண்ணலாம் இல்ல d 100 அப்படி கொடுத்தா அடுத்து 100 லைன் டெலீட் ஓகே ஓகேவா அடுத்து வந்து காப்பி அடுத்து அடுத்து காப்பி பேஸ்ட் ஓகே சீனா காப்பி சீனா காப்பி பண்ணோம் ஓகேவா சீனா இப்ப இந்த லைன் வந்து காப்பி ஆயிடுச்சு ஓகேவா இப்ப நான் எங்க பேஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிறது ஆஃப்டரா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 13 க்கு முன்னாடி நான் பேஸ்ட் பண்ணனும் அப்படினா நான் b னு கொடுத்தேன் b னா before this line அதே நான் இந்த லைன்ல வச்சு a னு கொடுத்தனா after this line a னா after b னா before ஓகேவா c னு கொடுத்தா காப்பி இந்த லைன் நான் காப்பி பண்ணிட்டேன் பட் நான் எங்க பேஸ்ட் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து a னு கொடுக்கறேன் இங்க பேஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் நான் காப்பி பண்றேன் நான் இங்க வந்து a னு கொடுக்கணும் வெச்சுக்கங்க எழுதுவீங்க அதனால என்ன பண்ணோம் எக்ஸிஸ்டிங் ப்ரோல இருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் தேவையில்லாம எடிட்ல இருக்கும் ஜஸ்ட் அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறோம் அப்படியே ஸோ அதுக்கு அது ஸோ இது வந்து காப்பி அதே கட் இது காப்பி பேஸ்ட் கட் பேஸ்டும் பண்ணலாம் கட்டுனா எம் எம்னா மூவ்னு அர்த்தம் ஓகேவா மூவ் மூவ் வந்து இப்போ பெண்டிங்ல இருக்கு நான் இப்போ எங்க கொண்டு போனோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கீழே கொண்டு போனோம்னா இந்த லைன் வந்து இதுக்கு அடுத்தது கொண்டு போய் ஆஃப்டர்னு கொடுக்குறேன் இந்த லைன் வந்து இங்கே வந்துடும் சீனா காப்பி காப்பி பேஸ்ட் எம்னா கட் பேஸ்ட் கட்டுனா அந்த லைன் எக்ஸிஸ்ட் டெலிட் ஆயிடும்னா சோ அதாவது மூவ் ஆயிடும் இங்க வந்து கட் நம்ம யூஸ் சொல்ல மாட்டோம் மூவ்னு சொல்லுவோம் ஆப்வியஸா மூவ் தான் கட் பேஸ்ட்னா மூவ்னு தான் அர்த்தம் இங்க இருந்து ஒரு பேஸ்ட் மூவ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி காப்பிங்கிறது காப்பி சி ஓகேவா அதே மாதிரி பிளாக் வைஸும் நம்ம காப்பி பண்ணுவோம் சி சி அதாவது டபுள் தேக்க போட்டீங்கன்னா அது பிளாக்னு ஆயிடும் பிளாக்னு வரப்ப நம்ம ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சொல்லணும் ஓகேவா இது ஃபார் எக்ஸாம்பிள் இது சிசி இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வந்து நான் இந்த செட்டை அப்படியே காப்பி பண்றேன் இந்த செட்டை காப்பி பண்ணி நான் ஆஃப்டர்னு போடுறேன் ஸோ ஆஃப்டர் பேஸ்ட் ஆகும் அப்படியே அந்த செட்டாவே பிளாக் ஆகிடும் அதே மாதிரி நான் மூவும் பண்ணலாம் எம்எம் அது சிங்கிள் எம்னு போட்டால் சிங்கிள் ரோ அதே வந்து டபுள் பிளாக்னா பிளாக் வைஸ் ஸோ ஸ்டார்டிங் போர்ஷன் அந்த எண்டிங் போர்ஷன் சொல்லணும் புரியுதா என்னங்கிறது நம்பர் ஓகேவா இன்சர்ட் என் லைன்ஸ் ஆகும் டினா டெலிட் அதே டி த்ரீ அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா டி அந்த நம்பர்ஸ் என் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என் நம்பர் டெலிட் ஆகும் என் ரோஸ் டெலிட் ஆகும் அந்த ஸ்பேஸ் டெலிட் ஆகும் பிளாக் வைஸ்னா டிடி அதாவது வந்து பிளாக்னா என்னங்க நான் பிளாக் ஒரு செட்டை நான் டெலிட் பண்ணணும் செட்டு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும் செட்டு எங்க முடியுதுன்னு நான் சொல்லணும்ல ஒரு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிஃப்த் லைன்ல இருந்து எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து 1000 லைன் இருக்கு 1000 லைன்ஸ் இருக்கு இந்த 1000 லைன்ஸ்ல நான் ஃபிஃப்த் லைன்ல இருந்து 25 லைன்ஸ் வந்து நான் டெலிட் பண்ணணும் ஃபைவ்ல இருந்து 25th லைன் வந்து நான் டெலிட் பண்ணணும் அப்போ வந்து ஃபைவ் இடத்துல வந்துட்டு நான் ஸ்டார்டிங் பிளாக் அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன் மாதிரி 25th வந்து எண்டு இந்த அஞ்சுல இருந்து 25 லைன் கூட இருக்கு எல்லா இதையும் நான் டெலிட் பண்ணணும்னா ஃபைவ்ல வந்து நான் டிடின்னு போடுவேன் 25ல ஒரு டிடின்னு போடுவேன் ஸோ இது வந்து ஒரு செட்டா எடுத்துக்கணும் இந்த செட்டை அப்படியே டெலிட் பண்ணிருக்கோம் இல்லைன்னா நான் ஒரு ஒரு லைனா டிடின்னு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கலாம் அது ரொம்ப டைம் ஆகும் நான் 25 லைன் நான் டெலிட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பிளாக் இது ஃபர்ஸ்ட் டிடிங்கிறது ஸ்டார்டிங் பொசிஷன் நெக்ஸ்ட் டிடி செட்டுங்கிறது எண்டிங் பொசிஷன் இது அப்படியே வந்து டெலிட் பண்ணிருக்கோம் அது ஒரு பிளாக்கா கன்சிடர் பண்ணி டெலிட் பண்ணிடும் பிளாக் டெலிட் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி டெலிட் பண்ணணும்
இது வந்து எப்படின்னா இந்த பிளாக்கை சூஸ் பண்ணீங்களா, இது வந்து ஒரு பிளாக் நாலு லைனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டி டெலிட் நடத்துனா நாலு லைன் டெலிட் ஆயிரும் இல்லையா, நான் ஒரு லைனாக டெலிட் பண்ணுறேன். இப்படி ஒன்றா டெலிட் பண்ணுறேன், புரியுதா இல்லையா? So DD first line, DD I to the DD, you can DD you can do it. Okay, got it. Actually, when you single DD, you can enter the block command incomplete. You can say the starting question and the ending question. For example, I am saying this. This is the DD. You can delete it. டிடி நெஸ்ட். இப்போ என்ன பண்ணா, இது ஒரு செட்டா எடுத்துட்டு எல்லாத்தையும் டெல் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். இது லைன் நம்பர் இருக்கு. அதே மாதிரி தான் காப்பி பேஸ்டும். எம்னா சீனா காப்பி. ஒரு லைனை காப்பி பண்றீங்க. இப்போ நான் லைனை காப்பி பண்ணா சீங்கிறது காப்பி பண்ணிட்டேன். பட் பேஸ்ட் பண்றது எங்கன்னு சொல்லணும்ல. அதாவது சீ பண்ணிட்டேன். அது வந்து ஏனா ஆஃப்டர் ஆஃப்டர் த லைன். பீனா பிஃபோர் த லைன். எந்த லைன்ல போயிட்டு பீனோ இல்ல ஏனோ சொல்றீங்களோ அந்த லைனுக்கு அப்புறமும் அந்த லைனுக்கு முன்னாடியும் பேஸ்ட் ஆகும். ஸோ அதான் வந்து காப்பி. கண்ட்ரோல் சி காப்பி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல போய் கண்ட்ரோல் வின்னு சொல்லணும்ல, அது மாதிரிதான் இதுவும். புரியுது. ஐ திங்க் ஐ அம் கெட்டிங் இட். நான் கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணேனா ஐ திங்க் கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட்டபிள் ஆகிடுங்க. அதே மாதிரி தான் சிசியும் அதே மாதிரி தான். அது என்ன கட் பேன். Okay. 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 Okay